अच्युताय नमः ॐ अनन्ताय नमः ॐ गोविन्दाय नमः नमो नमो नारायण ॐ नमो नारायण नमो नमो नारायण ॐ नमो नारायण तिरुपति मलयिल तिघळुम नादने एंगल पेरुमाळे திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே வருமிடர் தீர வந்தோம் ஐயா வேங்கட பெருமாளே மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாளே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாளே ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே ஏழு ஜென்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே அமுதம் ஆகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஆறு வகையான ஆதாரங்கள் வாழும் பெருமாளே அஷ்ட சித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே பேரு பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றோம் பெருமாளே பேராயிரமும் உனது நாமமே மதுரம் அதுதானே Thank you.
ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே, அர்ச்சனை செய்தோம் அர்ச்சாவதாரா மாமலை திருமாளே, உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே, உள்ளம் பொங்க உன் நாமம் கூறினோம் ஆனந்தம் பெருமாளே. கைகளும் நல்லருள் புரிய நின்றிடும் பெருமாளே, நாலாயிரமாய் பாசுரம் கேட்கும் நாராயணமாலே, வேண்டும் நெஞ்சிலே வந்து அருள் தரும் வேங்கட பெருமாளே, வேதம் பேசுதே உனது நாமமே வராக பெருமாளே. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. மூன்று அடிகளால் அண்டமளந்தாய் முகுந்த பெருமாளே, மூர்த்தி மூன்றென உலகில் விரிந்தாய் மோகனனே மாளே, தோன்றும் யுகமெல்லாம் தோன்றும் கடவுளே சுந்தர பெருமாளே, துயரம் தீர்த்திடும் உனது நாமமே சொல்வோம் தினம் யாமே. அழகை இருவிழி காணும் பாக்கியம் கொண்டோமே, இறைவா ரமணா உந்தன் மகிமையை மனதில் கண்டோமே, திருமுகம் மலரும் சன்னதி வாசல் பரவசம் கொண்டோமே, தேவ ரகசியம் அது உன் லீலை மலையினில் கண்டோமே. கனிமுக கமலம் பூக்கும் நந்தவனம், உத்தமனே உன் கோயில் தானே எங்கள் நெஞ்சில் தினம், பெருமுகிலாகிய கருமுகில் வண்ண அருளதி உனது மனம், தீதாம்பரனே உன்னால் தானே எங்கும் பக்தி மனம். ஓ
ஹரி கோவிந்தா எனும் உந்தன் திருநாமம் குறைகள் தீர்க்கும் நிறைவை சேர்க்கும் அதுதான் உயர் வேதம். யார் மனமும் உனை எண்ணும் போதும் ஓங்கும் குழநாதம். எத்தனை எத்தனை ஜென்மம் எங்கிலும் உலவும் உயிர் கீதம். அவதாரம் பாரினை காக்க கண்டதுவும் வேகம் பார்க்கடல் வாசம் சித்தர்கள் நெஞ்சம் பற்றிடும் ஹரியோகம். நித்தமும் உந்தன் திருமலை குன்றில் கல்யாணம் யாகம். நீலமணி வண்ண பெருமாளே நீ என்றும் ஆனந்தம். நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நமோ நாராயணா. குளிர் சேர்க்கும் மாமலை கோவிந்தன் மலை
தெய்வம் திருமலை, நம் ஏழுமலை தெய்வம் வாழும் பெருமலை. Yeah.
ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಜಯ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಹರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದನಾದ ಗೋಕುಲ ಬಾಲ ಕುಂದ್ರಿ ನಿಲ್ತಿಗಳೂ ಮಂಗ ನಿವಾಸ ಉನೈ ಕಾಣ ವಂದೋಮೇ ಮಲಯೇರಿ ವಂದೋಮೇ ಉನೈ ಕಾಣ ವಂದೋಮೇ ಮಲಯೇರಿ ವಂದೋಮೇ ಮಾಲೇ ವರುವಾಯ್ ಪೆರುಮಾಡಿ ಮಾಧವ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀಹರಿ ರಮಣ ಸಂಕಟ ಹರಣ ತತ್ವ ಉರುವಾಯ್ ತಿಗಳು ನಿವಾಸ ಕುರೆ ತೀರ ವಂದೋಮೇ ಉನ್ ಕುನ್ರಿ ವಂದೋಮೇ ಕುರೆ ತೀರ ವಂದೋಮೇ ಉನ್ ಕುನ್ರಿ ವಂದೋಮೇ ಇರೈವಾರುಳ್ವಾಯ್ ಪೆರುಮಾಡಿ ಕೇಶವ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಗೋವಿಂದ ಆನಂದ ನಿಲಯ ಆದಿವರಾಹ ಆರುದಲರುಳು ಅಂದು ನಿವಾಸ ತಲಂ ನಾಡಿ ವಂದೋಮೇ ದಯೈ ವೇಂಡಿ ನಿನ್ರೋಮೇ ತಲಂ ನಾಡಿ ವಂದೋಮೇ ದಯೈ ವೇಂಡಿ ನಿನ್ರೋಮೇ ಉಡನೇ ವರುವಾಯ್ ಪೆರುಮಾಳೆ ಮಾಧವ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಾಮಾಯ ಗೋವಿಂದ ಸಪ್ತಗಿರೀಸ ಚತುರ್ಮರೈನಾದ ಚಂದಿರನ್ ಪುಗಳೂ ಮಂದಿರವಾಸ ವರಂ ಕೋರಿ ವಂದೋಮೇ ಸಿರಂ ತಾಳ ನಿನ್ರೋಮೇ ವರಂ ಕೋರಿ ವಂದೋಮೇ ಸಿರಂ ತಾಳ ನಿನ್ರೋಮೇ ವರುವಾಯ್ ನಿರೈವಾಯ್ ಪೆರುಮಾ ಗೋಕುಲ ಹರಿ ಗೋವಿಂದ 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 ಸಂದನ ಮಣಮಾಯ್ ನಿನ್ರಿಡು ಮಣಮೇ ಸತ್ತಿಯ ಮಲಯಿನ್
தத்துவ குணமே. உன் கோயில் வந்தோமே பொன் வாசல் நின்றோமே, உன் கோயில் வந்தோமே பொன் வாசல் நின்றோமே, எதிரில் வருவாய் பெருமாள். ஸ்ரீதர ஹரி கோவிந்தா, சேஷாச்சல கோவிந்தா. சேஷகிரிசா சேவடி அழகா, வேணு விலோலா விஜய கோபாலா. சேவடி சரணம் கோவிந்த ரமணா, சிந்தையில் வரணும் பங்கை மணாளா. மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே, மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே, உனையே பணிந்தோம் பெருமாளே. கிரிதர ஹரி கோவிந்தா, கீதை சொன்ன கோவிந்தா. அஞ்சனை மகனின் நெஞ்சினில் உறையும் ஆத்ம நிவாசா அம்புஜனயனா. அருணடி சரணம் ஆனிரை அழகா, அபயமி தரணும் அலர்வக துணைவா. மலையாக நின்றவனே மலை மீது நின்றவனே, மலையாக நின்றவனே மலை மீது நின்றவனே, மனமே கனிவாய் பெருமா. கருடாச்சல கோவிந்தா, கமலாகர கோவிந்தா. அரவிந்த நயனா ஆனந்த சயனா, அன்பரின் மனதில் அமர்ந்திடும் பரமா. இணையடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா. அலையாடி வந்தவனே சிலையாக நின்றவனே, அலையாடி வந்தவனே சிலையாக நின்றவனே, அரணாய் வருவாய் பெருமாள். வெங்கடகிரி கோவிந்தா, வேதமே ஹரி கோவிந்தா. வைகுந்தவாசம் வேங்கட கோலம், வேதங்கள் அங்கே கோவிந்த கோஷம். கோவிந்த என்றால் தீமைகள் விலகும், கோஷங்கள் சொன்னால் இடர்களும் அகலும். உனை பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே, உனை பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே, கணமே வருவாய் பெருமாளே. சிம்மாச்சல கோவிந்தா, ஸ்ரீ முரஹரி கோவிந்தா.
அன்ன யசோதை அன்பு குமாரா கண்ணபுரத்தாய் கானகோபாலா கரம் கூப்பி வந்தோமே உன்னை கண்ணில் கண்டோமே கரம் கூப்பி வந்தோமே உன்னை கண்ணில் கண்டோமே கதியே தருவாய் பெருமாளே அஞ்சனகிரி கோவிந்தா அச்சுத ஹரி கோவிந்தா Hey.
லோகமெல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல இழிலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாணவன் என்று உனை அழைப்போமே, மாமலை ஏழில் வாழ்பவன் நீயே, யம் வாழ நீ அருள்வாயே, தாமரை கண்ணா தாமோதரனே, தாமதமின்றி உதவிடுவாயே, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, வணங்கிட வந்தோம் உன் திருவடியே, சேமமூரவே செய்திடுவாயே, சேயனையம்மை காத்திடுவாயே, பாம்படை மீது படுத்தவன் நீயே, பார்க்கடல் வாசம் செய்பவன் நீயே, தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார், எல்லாம் முனிவரும் திகைப்புடன் பார்த்தார், என்ன பதிலை சொல்வது என்று, நாரத முனியே நல்ல பதிலை முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார், ஜோ
செய்தபடியே சேமமுறவே செய்திடுவாயே சேயனையம்மை காத்திடுவாயே பாம்படை மீது படுத்தவன் நீயே பாற்கடல் வாசம் செய்பவன் நீயே தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார் எல்லாம் முனிவரும் திகைப்புடன் பார்த்தார் என்ன பதிலை சொல்வது என்று நாரத முனியே நல்ல பதிலை முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார் ஆட்சி முடிந்ததினாலே தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே கலியுகம் வந்து பிறந்ததினாலே கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே பொறுமையும் சகிப்பும் போனதினாலே புவியோர்க்கெல்லாம் இடர் வரலாச்சே உலகினை திருத்தும் உத்தமர் யாரோ அவரை நீங்கள் அறிந்திட வேண்டும் யாகத்தின் பலனை அவரிடம் தருக என்றுரைத்தாரே நாரத பெருமான் நடந்த யாகத்தின் பலனை சிவனுடன் விஷ்ணு பிரம்மாவுக்கே சமர்ப்பணம் செய்து வந்தனர் ரிஷிகள் இம்முறை அப்படி செய்திடும் முன்னே நாரதர் வந்து தடுத்தே விட்டார் மூர்த்திகள் மூவரில் யாருக்கு நல்ல கீர்த்தியும் தகுதியும் உண்டென கண்டு யாக பலனை தந்திடுமாறு அறிவுரை சொல்லி அகன்றே சென்றார் ரிஷிகளின் நெஞ்சை புழம்பிட வைத்தார் சிறந்தவர் யார் என்று அறிய திருகு முனிவரை தேர்ந்தெடுத்தனரே அவரும் சம்மதம் என்றுரைத்தாரே பிரம்மலோகம் முதலில் சென்றார் பிரம்மனும் அங்கே ரதியுடன் லீலை புரிவது கண்டு மாமுனி கோபம் கொண்டதினாலே சாபம் உரைத்தார் யாகத்தின் பலனை பெற்றிடும் தகுதி உந்தனுக்கில்லை என்றுரைத்தாரே
நான்கு முகமும் எட்டு விழியும் கொண்டவராக நீயிருந்தாலும் வந்தவத்தம்மை மதிக்கும் பண்பு உன்னிடம் இல்லை, அதனால் உனக்கு மண்ணுலகெங்கும் ஆலயம் இன்றி போகக்கடவா என்று சபித்தார். அயனும் சிந்தை கலங்கிடலானான், அடியேன் பிழையை பொறுப்பீர் என்றான். ஒரு நொடி கூட அங்கிருக்காமல் திருகு முனியும் புறப்பட்டாரே. ஈசனை காண கைலாயலோகம் கண்ணிமை பொழுதில் முனிவரும் சென்றார். சிவனுடன் சக்தி இருவரும் ஒன்றாய் ஆனந்த தாண்டவம் ஆடிடலானார். தன்னை மதிக்கவில்லை என்று வாமுனி பிருகு கடுஞ்சினம் கொண்டார். ஈசனே உனக்கு உலகினில் இனிமேல் உருவம் இன்றி வழிபாடு நடக்கும் என்று சபித்து கோபம் தணிந்தார். இதயம் நோக அவர் அகன்றாரே. மூன்றாவதாக வைகுண்டம் வந்தார் ஸ்ரீதேவியோடு நாராயணனும் சிரித்து பேசி கொண்டிருந்தாரே. இதனால் முனிவர் சினமடைந்தாரே. தன்னை மதிக்க மறந்தது சரியா என்றே சொல்லி திருமால் மார்பில் எட்டி உதைத்தார் பிருகுமுனியே. ஏனோ அறிவை இழந்தே போனார். பார்க்கடல் வாசன் முனிவரின் காலை பற்றிடலானான் பணிவிடை செய்தான். ரத்தினப்பவளம் அணிகளன் பூண்ட எந்தனின் மார்பில் உதைத்ததனாலே மெத்தென்றிருக்கும் உங்களின் பாதம் வலித்ததுவோ என்று வைகுண்டவாசன் வாஞ்சையுடனே கேட்டு பணிந்தான். வருத்தம் சொல்லி ஆறுதல் தந்தான். காத்திடும் கடவுள் கனிவினை காட்ட கலங்கிடலானார் பிருகுமுனியே. யாக பலனை பெற்றிடனியே தகுதியான தெய்வம் என்றார். செய்கையினாலே பொறுமை தன்னை இழந்தாள் லட்சுமி. இனி ஒரு கணமும் உங்கள் நெஞ்சில் இருந்திடமாட்டேன் என்றே சொல்லி
வைகுண்டம் விட்டு வெளியேறினாளே. கொல்லாபுரத்தில் தவமேற்கொண்டாள் ஸ்ரீதேவி இல்லா வைகுண்டம் தன்னில். ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்வதை விட்டு பூலோகம் தேடி வந்திடலானார். திருமலை தன்னை வந்தடைந்தாரே. வராகமூர்த்தியை தரிசனம் செய்து நடந்ததை சொல்லி ஆறுதல் கண்டார். புண்ணிய தலமாம் இவ்விடம் தன்னில். தங்கிட அனுமதி வேண்டும் என்றார். புற்றினில் தங்கி நாராயணனும் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டாரே. பூமிக்கு வந்த ஸ்ரீஹரி விஷ்ணு கடும் பசியுடனே தவம் செய்தாரே. நாரதர் மூலம் இதனை கண்ட பார்வதி தேவி துயருற்றாளே. பசுவுடன் கன்றாய் பார்வதி தேவி இழைச்சி பெண்ணாய். பூதலம் தன்னில் தோன்றிடலானாய். சோழ நாட்டு மன்னரை கண்டு இழைச்சி உருவில் இருக்கும் சக்தி பசுவையும் கன்றையும் வாங்கிடச் சொல்லி அறிவுடன் கேட்டு பணிந்தே நின்றாள். அன்றைய நாளில் திருமலை பகுதி காடாய் மேடாய் தந்தது காட்சி. மண்ணுடன் மரங்கள் நின்றது சாட்சி.
பாடிடலானார். தன்னை மதிக்கவில்லை என்று மாமுனி பிருகு கடுஞ்சினம் கொண்டார். ஈசனே உனக்கு உலகினில் இனிமேல் உருவம் இன்றி வழிபாடு நடக்கும் என்று சபித்து கோபம் தணிந்தார். இதயம் நோக அவர் அகன்றாரே. மூன்றாவதாக வைகுண்டம் வந்தார். ஸ்ரீதேவியோடு நாராயணனும் சிரித்து பேசி கொண்டிருந்தாரே. இதனால் முனிவர் சினமடைந்தாரே. தன்னை மதிக்க மறந்தது சரியா என்றே சொல்லி திருமால் மார்பில் எட்டி உதைத்தார் பிருகுமுனியே. ஏனோ அறிவை இழந்தே போனார். பார்க்கடல் வாசன் முனிவரின் காலை பற்றிடலானான் பணிவிடை செய்தார். பவளம் அணிகளம் பூண்ட எந்தனின் மார்பில் உதைத்ததனாலே மெத்தென்றிருக்கும் உங்களின் பாதம் வலித்ததுவோ என்று வைகுண்டவாசம் வாஞ்சையுடனே கேட்டு பணிந்தான். வருத்தம் சொல்லி ஆறுதல் தந்தான். காத்திடும் கடவுள் கனிவினை காட்ட கலங்கிடலானார் பிருகுமுனியே. யாக பலனை பெற்றிடனியே தகுதியான தெய்வம் என்றார். செய்கையினாலே பொறுமை தன்னை இழந்தாள் லட்சுமி. இனி ஒரு கணமும் உங்கள் நெஞ்சில் இருந்திடமாட்டேன் என்றே சொல்லி வைகுண்டம் விட்டு வெளியேறினாளே. கொல்லாபுரத்தில் தவமேற்கொண்டாள். ஸ்ரீதேவி இல்லா வைகுண்டம் தன்னில் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்வதை விட்டு பூலோகம் தேடி வந்திடலானார். திருமலை தன்னை வந்தடைந்தாரே. தரிசனம் செய்து நடந்ததை சொல்லி ஆறுதல் கண்டார். புண்ணிய தலமாம் இவ்விடம் தன்னில் தங்கிட அனுமதி வேண்டும் என்றார். புற்றினில் தங்கி நாராயணனும் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டாரே. ஸ்ரீஹரி விஷ்ணு கடும்
பசியுடனே தவம் செய்தாரே. நாரதர் மூலம் இதனை கண்ட பார்வதி தேவி துயருற்றாளே. சிவனும் பசுவுடன் கன்றாய் பார்வதி தேவி இளைச்சி பெண்ணாய். பூதலம் தன்னில் தோன்றிடலானாய். சோழ நாட்டு மன்னரை கண்டு இளைச்சி உருவில் இருக்கும் சக்தி பசுவை. தரிசனம் செய்து நடந்ததை சொல்லி ஆறுதல் கண்டார். புண்ணிய தலமாம் இவ்விடம் தன்னில் தங்கிட அனுமதி வேண்டும் என்றார். புற்றினில் தங்கி நாராயணனும் கடும் தவம் ஒன்று மேற்கொண்டாரே. ஹரி விஷ்ணு கடும் பசியுடனே தவம் செய்தாரே. நாரதர்